வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. சிறுகதைங்கிறது ஒரு சின்ன ஜன்னல் வழியாக பெரிய உலக வாழ்வை பார்க்கறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையோட தலைப்பு ஜெயத்தின் பயம். எழுதியவர் தி. ஜானகிராமன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். புளியந்தோப்பில் கரிச்சான் கூவிக்கொண்டிருந்தது. மாடி உள்ளில் இதே இனிமையுடன் ஒரு வடக்கிந்திய மெட்டை தொண்டைக்குள் இழுத்து கொண்டிருந்தாள் ஜெயம். முத்து வெளிச்சத்துடன் சுவரில் மாட்டியிருந்த பெட்ரூம் விளக்கு பெரிய நிழலையும் இருட்டையும் அறை முழுவதும் எரிந்திருந்தது. இன்னும் தூங்கலையா நீ என்று கேட்டான் ராகவன். இல்லை. ஏன்? தூக்கம் வரவில்லையே. 3 மணிக்கு எழுந்திருக்கணுமே. நான் தூங்கப் போவதில்லை, எனக்கு பயமாயிருக்கிறது. என்ன பயம்? நான் இருக்கும்போது நீங்கள் இருப்பீர்கள் என்று என்ன நிச்சயம்? பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு போய்விட்டால்? அந்த வார்த்தைகள் சுருக்கென்று அவன் உள்ளத்தில் தைத்தன. போன வருஷத்து தீபாவளி அலகாபாத்தில் நடந்தது. தலை தீபாவளிக்கு 4-5 நாள் முந்தியே வருமாறு மாமநாடியிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. மதராஸிலிருந்து ராகவன் புறப்பட்டு போனான். ஊஹூ வென்று குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டே டாங்காவிலிருந்து இறங்கினான். தொளதொளவென்று ஒரு வெள்ளை பைஜாமா, ஒரு வெள்ளை சட்டை, மேலே மயிர்கருப்பாக ஒரு கம்பளிக்கோட்டு, காலில் பஞ்சாப் ஜோடு. இத்தனையும் அலகாபாத் குளிர் லட்சியம் செய்யவில்லை. 3வது நாள் மதராஸில் இருந்துவிட்டு அதே லேசான உடுப்போடு வந்துவிட்டால்? ராகவனுடைய காலெல்லாம் வலைவலையாக கோடு விழுந்து வெடித்து போய் எரிச்சல் தாங்காமல் ஒரு செருப்பை வெகு சிரமத்துடன் கழட்டி எரிந்தான். நான் கழட்டக்கூடாதா என்று கொஞ்சிக்கொண்டே இன்னொரு செருப்பை கழட்டினாள் ஜெயம். செருப்பை தொடும்போது அவளுக்கு அதனோடேயே ஐக்கியம் விடுவது போல் இருந்தது. இந்த குளிரில் இவ்வளவு தூரத்தை கூட கவனிக்காமல் எனக்காக நீங்கள் என்று சொல்லும்போதே அவளுக்கு நெஞ்சடைத்து விட்டது. ராகவனும் தலையைத்தான் ஆட்டினான். அவனுக்கும் பேச முடியவில்லை. மெதுவாக அவள் தலையை தொட்டான். அவள் சிலிர்த்து போய் கண்ணை துடைத்து கொண்டாள். கர்வத்தால் அவள் ஹிருதயம் வெடித்துவிடும் போல் தோன்றிற்று. அன்று மத்தியானம் சாப்பிட்டாயிற்று. இராணுவ உத்தியோகஸ்தராக இருந்த சுந்தரமையர் 9 மணிக்கே ஆபீஸிற்கு போய்விட்டார். குளிர் உடலை குத்தி கொண்டிருந்தது. இருக்கிற கம்பளி சட்டையெல்லாம் வாரி போட்டு கொண்டு ராகவன் கூடத்து கட்டிலில் படுத்து கொண்டான். 3-4 நாள் பிரயாணத்தில் தேகம் அலுங்கி கிடந்தது. ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை. இதென்ன வேலை? நான் ஊருக்கு போன பிறகு வேலையை பார்த்து கொண்டாலென்ன என்று கசாலில் இருந்த ஜெயத்தை மனதுக்குள் குறை கூறி கொண்டிருந்தான். பிரயாணத்தின் போது சிரமப்பட்டதாகவே அவனுக்கு தோன்றவில்லை. டில்லி எக்ஸ்பிரஸில் சிப்பாய் வண்டியை தவிர வேறு வண்டி ஏது? ஏதோ ஒன்றில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். வண்டிக்குள் ஏறும் வரையில் உயிர் அவனிடம் இல்லை. பத்ம வியூகத்தில் அபிமன்யு பட்ட பாடு பட்டுவிட்டான். சிப்பாய்களின் பாட்டு, அசப்பிய பேச்சு, வடக்கத்தி சிப்பாயின் புரியாத கூச்சல், இன்னும் எவ்வளவோ சகிக்க முடிந்தால்தானே. இருந்தாலும் அதையெல்லாம் அவன் வெறுக்கவில்லை. நாகபுரி ஹோட்டலில் குடலை குமட்டிய நெய், தூங்க முடியாமல், நிற்க முடியாமல், உட்கார முடியாமல் ரயிலில் நசுங்கினது. எல்லாம் அந்த பிரேம யாத்திரையின் முக்கிய அம்சங்களாக அவனுடைய ஹிருதயத்தில் இணைந்திருந்தன. என்ன குளிர் தாங்க முடியவில்லையா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் ஜெயம். எப்படி தாங்க முடியும்? இந்த வாயில் ரவிக்கை, வாயில் புடவைகளுடன் மட்டும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பழகி போயிடுத்து. ஏ அப்பா, குளிர் நல்ல குளிர்டாப்பா. இப்பொழுது தெரிந்ததா? ஜெயத்தை பார்க்க வேண்டுமென்றால் சுலபமாக பார்த்துவிட முடியாது. குளிரில் நடுங்க வேண்டும், ரயிலில் இடிபட வேண்டும். ராகவன் சிரித்துவிட்டான். ஒன்றும் பதில் சொல்ல தோன்றவில்லை. சரி, காலை இப்படி கொடுங்கள், கடுகெண்ணெய் தடவி விடுகிறேன். காலையில் வெடிப்பெல்லாம் மாறி வளவளென்று ஆகிவிடும் என்று ராகவனின் கால் போர்வையை எடுத்துவிட்டு
அவள் என்னை தடவ ஆரம்பித்தாள். மாமனார் ஆத்திலே இருக்கிற மாதிரி என்று சொல்லியிருக்கிறார்களே, அப்படி ஒன்றும் இங்கு இருக்கிறதாக தோன்றவில்லை. உங்களுக்கு மாட்டுப்பெண் புக்ககத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா என்று ஜெயம் கிண்டினாள். உனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது என்று சிரித்து கொண்டே கேட்டான் ராகவன். இந்த குளிர், இந்த டிஃபன் உடுப்பி லாட்ஜிலே சாப்பிடுகிறவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிதாக தோன்றுமா என்ன? அப்பொழுது செல்லம்மாள் ஒரு பெட்டியை எடுத்து வந்து அதிலுள்ள சாமான்களை கீழே ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தாள். தங்கச்சங்கிலியுடன் ஒரு கைக்கடிகாரம், ட்வீட் சூட்டும் கோட்டும், ஜரிகை வேஷ்டி, பெயர் செதுக்கிய மோதிரம் எல்லாம் புதுமையின் விசேஷ ஒளியுடன் மின்னி கொண்டிருந்தன. பணம் செலவழிக்கிறது தான் மிச்சம், ஒன்றும் நேராக செய்ய முடிகிறதில்லை. ஒன்றுக்கு 7 விலை, விற்றால் என்ன செய்கிறது என்றாள் செல்லம்மாள். இது மரியாதைக்காக சொன்ன பேச்சு. ஏனென்றால் தங்கள் நிலைமைக்கு மீறியே அவர்கள் தீபாவளி செலவு செய்திருந்தார்கள். எல்லாம் தங்கள் ஒரே பெண்ணை உத்தேசித்துத்தான். இது ராகவனுக்கும் தெரிந்திருந்தது. பார்த்ததும் பார்க்காதது போலவும் எல்லா சீர்களையும் பார்த்தான். அவன் நினைவு கல்யாண நாட்களை நோக்கி ஓடிற்று. ரொம்ப அதிகமான செலவுதான் இது என்று சொல்லிவிட்டு, ஆமாம், இப்பொழுதெல்லாம் இவ்வளவு செய்கிறீர்கள், கல்யாணத்தில் மட்டும் ஏன் நல்ல பெயர் வாங்கி கொள்ளவில்லை என்று பழைய சமாச்சாரத்தை தன்னை அறியாமல் கிளறிவிட்டான். ஒரு மாத லீவில் என்ன செய்ய முடியும்? இங்கிருந்து ஊருக்கு வருவதற்கே 4 நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாணம் என்றால் ஆள் மாகாணம் எல்லாம் வேண்டாமா? ஒரு வசதியும் இல்லாமல் போய்விட்டது என்று போர்த்தினாள் செல்லம்மாள். நெய்யில்லாத தித்திப்பு பட்சணம், என் சிநேகிதர்கள் கூட பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்றைக்கு மயிலாப்பூரில் ராமதாஸ் ஐயரை கண்டேன். ஐஸ் காபி கல்யாணம், அரிசி உப்புமா கல்யாணம் என்றெல்லாம் பீனாப்பழம் கட்டி இழுத்து விட்டார். ட்ரெஸ்ஸுக்கு 100 ரூபாய் தனியாக தருவதாக சொல்லிவிட்டு கம்மென்று வாய் திறக்காமல் இருந்து விட்டீர்களே என்று பாலு மாமாவுக்கு கோபம். அதெல்லாம் கிடக்கட்டும், அல்ப சங்கதிகள். சம்பந்திகள் இறங்கியிருக்கிற வீட்டில் அழகாக 2 பெட்ரோமாக்ஸ் விளக்குகளாவது வைக்க வேண்டும் என்று வேண்டாமா? என் சிநேகிதர்களுக்கு ரொம்ப குறையாக இருந்தது என்று ராகவன் சற்று தாங்களுடன் சொன்னான். சிநேகிதர்களுக்கு கல்யாணமா நமக்கு கல்யாணமா என்று பதட்டத்துடன் குறுக்கிட்டாள் ஜயம். பேசாமல் இருடி நீ என்றாள் செல்லம்மாள். பேசாமல் இருக்கிறது என்ன? விலைக்கு வாங்கிவிட்டார்களோ நம்மை, எது வேண்டுமானாலும் கேட்பதற்கு. அப்பொழுது கூட்டமே கூட்டியிருக்க வேண்டாமே, கொட்டு மேளம் எதற்கு? பேசாமல் மோதிரம் மாற்றிக்கொண்டிருக்கலாமே புருஷனும் பெண்டாட்டியும் என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு இறைந்தான் ராகவன். எங்களுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். உங்கள் சொந்தக்காரர்கள் கல்யாணத்திற்கு சொந்த காரில் வருகிறவர்களாயிருந்தால் எங்களுக்கு என்ன? எத்தனை பேருக்கு இழுத்து போட்டுண்டு செய்ய முடியும்? எங்களுக்கு அதற்கென்ன அர்த்தம் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் ராகவன். சுவாதீனத்தில் யோஜனை இல்லாமல் ஜெயம் கொட்டிவிட்டாள். நீ வாயை பொத்தி கொண்டு இருக்க மாட்டே, உன்னை யார் கேட்டார்கள் இதெல்லாம்? தப்பை எடுத்து சொன்னால் ஒப்புக்கொள்ளத்தானே வேணும் என்று அவளை அடக்கி, காப்பி ஆறி போயிடுமே என்றாள் மாப்பிள்ளையிடம் செல்லம்மாள். இப்பொழுது காப்பி வேண்டாம் என்று முகத்தை சினுங்கிக் கொண்டான் ராகவன். பிறகு ரொம்ப ஆறி போயிடுமே. பரவாயில்லை, சற்று கழித்து ஆகட்டும், குளிர் தாங்கவில்லை, கொஞ்சம் வெயிலில் சுற்றிவிட்டு வருகிறேன் என்று ராகவன் வெளியே எழுந்து போனான். போனவன்தான். 3, 4, 5, 7 மணி ஆகி இருட்டிவிட்டது, திரும்பவில்லை. இந்த இரவு 7 மணிக்கு அயர்ந்து போய் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்தார் சுந்தரமையர். 2-3 பத்திரிகைகளை மேஜையில் போட்டுக்கொண்டே, என்ன மாப்பிள்ளை, சினிமா பத்திரிகை உங்களுக்கு பிடிக்குமா என்று ஹாலுக்கு ஓரமாயுள்ள அரைப்பக்கம் போனார். மாப்பிள்ளையை காணவில்லை. ஜெயம், எங்கே உன் ஆத்துக்காரர் என்று கேட்டார். ஜெயமும் செல்லம்மாளும் மௌனமாக நின்றார்கள். சற்று கழித்து மத்தியானம் நடந்த சம்பாஷணையை விளக்கி, மாப்பிள்ளைக்கு கோபமோ என்னமோ, அப்பொழுது போனவர் வரவில்லை. இந்த வாய்த்துடுக்கை ஒரு நாளைக்கு கட்டி வைத்தால் என்ன? பெண்ணை பாரு பெண்ணை, சனியன் என்று கவலையும் கோபமும் பொங்க பேசினாள் செல்லம்மாள். சுந்தரமையருக்கு தூக்கி வாரி போட்டது.
ஜெயம் எங்களை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமா உனக்கு என்று ஒடுங்கி போய் கேட்டார். இல்லைப்பா, என்னை பெற்றுவிட்டு நீங்கள் ஊர் அவமானத்தை எல்லாம் வாங்கி கட்டி கொள்ள வேண்டியிருக்கே என்று தாங்காமல் பேசிவிட்டேன் என்றாள் ஜெயம். அவமானம் என்ன அவமானம்? மனசு இவ்வளவு துர்பலமாக இருக்கலாமோ? உனக்கு தாங்கலேன்னா பிறருக்கு நீ பேசுகிறது தாங்க முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டாமோ என்றார் சுந்தரமையர். ஜெயம் பதில் பேசவில்லை. உள்ளே போய் விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். அலகாபாத் முழுவதும் தேடிவிட்டார் சுந்தரமையர். பட்டணத்திற்கு திரும்பி போயிருப்பான் என்று நிச்சயமாக பட்டுவிட்டது அவருக்கு. பெரிய தலை தீபாவளி திட்டங்கள் நின்றுவிட்டன. காமோ சோமானு இரண்டு பட்சணத்தை பண்ணி வைத்தார்கள் தீபாவளிக்கு. விசேஷ பட்சணங்கள் செய்ய வந்திருந்த லாலா திரும்பி போய்விட்டான். தீபாவளிக்கு முதல் நாள் இரவு அந்த தெருவே கந்தர்வ கோலமாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் தீபங்கள், மத்தாப்புக்கள். எதிர்வீட்டு வாசலில் மத்தாப்பிற்கு பின்னால் ஒரு குழந்தையின் மலர் முகம் சிரித்து கொண்டிருந்தது. பக்கத்தில் தம்பியை இடுப்பில் வைத்து கொண்டு 16 வயதுள்ள ஒரு பெண் மத்தாப்பு விட்டு கொண்டிருந்தாள். அந்த சௌந்தரியவதியின் முகத்தை சுற்றி மத்தாப்பு மௌனமாக ஜுவலித்து கொண்டு பூ பூவாக இறைத்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஒரு வாலிபன் இந்த காட்சியை கவிதையை ரசிப்பது போல ரசித்து கொண்டிருந்தான். ராகவனுக்கு இருப்பாக இருக்கவில்லை. அவன் தங்கியிருந்த சந்து ஹோட்டலில் இவ்வளவு கோபம் வந்தால் மீதி நாட்களை எப்படி கடத்துவது? இவ்வளவு பலவீனம் கூடவா நம்மிடத்தில் இருக்கிறது? நம் கட்சியை நாம் தாங்கி பேசினோம். சொந்த தாய் தகப்பனாரை கொஞ்ச நாள் கழித்து பிரிய போகும் தாய் தகப்பனாரை தாங்கி பேசும் உரிமை கூட ஒரு பெண்ணிற்கு இருக்கக்கூடாதா? நான் மட்டும் என் கட்சியை, பிள்ளை வீட்டு கட்சியை ஆத்திரத்துடன் தாங்கி பேசினேனே. ஏன், ஊருக்கு போனால் என்ன சொல்வது? தீபாவளி நடந்ததென்றா? நடக்கவில்லை என்றா? அப்படியானால் யாரை குற்றம் சொல்கிறது? இன்னும் உலகமறியாத சிறுமி ஜெயத்தையா? ராகவனுக்கு பொறுக்கவில்லை. மத்தாப்பின் ஜுவலிப்பு, எதிர்வீட்டு தம்பதிகளின் மகிழ்ச்சி, ஹோட்டல்காரனின் உபசாரம் எல்லாம் பரிகாசமாக தோன்றின. விறுவிறுவென்று உள்ளே போய், ஜி, கணக்கு என்ன ஆயிற்று என்று ஹோட்டல்காரனிடம் சீக்கிரமாக கணக்கை தீர்த்துவிட்டு வெளியே வந்தான். மனதிலிருந்த வேகத்தில் வழி கண்டுபிடிப்பதும் ஒரு கஷ்டமா? அலுப்பா? அப்பா என்று கத்திவிட்டாள் ஜெயம். என்ன மாப்பிளே, எங்கே? பனாரஸ் போயிருந்தேன், ஹிந்து காலேஜை பார்க்க என்றான் ராகவன். இப்பொழுது ஏது வண்டி? மத்தியானமே வந்துவிட்டேன். நேரே இந்த ஊர் கலாசாலையை பார்க்கச் சென்றேன். நாளியாய் விட்டது என்றான். சுந்தரமையர் பேச்சை வளர்த்தவில்லை. சாப்பிட்டுவிட்டு எழுந்திருந்தவுடன் ஜலம் எடுத்துக்கொண்டே, கோபமா என்மேல் என்று வாடி வதங்கியிருந்த ஜெயம் கேட்டாள். முழுக்க கேட்க முடியவில்லை. குபுகுபுவென்று கண்ணீர் வந்துவிட்டது. என்று தலையசைத்துவிட்டு கூடத்திற்கு வந்தான் ராகவன். லாலா கடையிலிருந்தே பட்சணங்கள் வந்துவிட்டன. என்ன பேசலே? போன வருஷம் மாதிரி நீங்கள் செய்துவிட்டால் எனக்கு பயமாயிருக்கிறது என்றாள் ஜெயம். சத்தம் போடாமல் பேசேன் என்று ராகவன் அவள் வாயை அன்புடன் பொத்தினான். மாப்பிள்ளே, நாளியாச்சே, எழுந்திருக்கலாமே என்று கீழே இருந்து குரல் வந்தது. அன்பர்களே, இதேபோல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.